வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம சேனலை ரெகுலராக பார்த்துக்கிட்டு வரீங்க. பார்த்துக்கிட்டு வர்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நான் இன்னும் ரன் பண்ண முடியும் யூடியூப்பில். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து சப்ஸ்கிரைபர் வரணும், அப்போ வந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து அப்ரூவல்லாம் எல்லாமே தருவாங்க. நீங்கள் வந்து பார்க்குறதோட மட்டும் நிறுத்திட்டீங்கன்னா நான் எப்படி வீடியோஸ் பண்ணிட்டு வர முடியும்? பார்க்குறதோடு நிறுத்தாமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் வீடியோக்குள்ளே தொடர்ந்து பாருங்கள். இது வரைக்கும் வந்து 102 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும்பொழுது எனக்கு சப்ஸ்கிரைபரே வரமாட்டாங்கன்னு ஃபீல் பண்ணி தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் வந்து பரவாயில்ல, எனக்கு என்னையும் நம்பி இத்தனை பேர் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னுமே நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல நல்ல வீடியோக்களையும் நான் போட்டுக்கிட்டு வருவேன். கட்டாயமாக நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. உங்களுக்கு பயனுள்ள தகவலாக நான் என்னால் முடிஞ்சதுக்கும் மீறி நான் உங்களுக்கு கட்டாயம் நல்ல நல்ல பதிவாக கொடுத்துட்டு வருவேன். அதனால் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, மாடு வந்து பனிக்காலத்தில் எப்படி பராமரிக்கலாம், என்னென்ன பண்ணிக்கிட்டு வந்தால் மாட்டுக்கு எந்த வித நோயும் வராது, எப்படியெல்லாம் அதை வந்து பராமரிக்கணுங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கட்டாயமாக இந்த வீடியோவும் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ரெகுலராக தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பனிக்காலத்தில் வந்து திறந்த வெளியில் மாட்டை கட்டி வைக்காதீங்க. ஏன்னா பனிச்சாரல் பட்டுதுன்னா மூக்கில் சளி ஒழுகிற பிரச்சனை வரும். அப்புறம் மாட்டுக்கு ரொம்ப குளிர் அடித்தாலும் பால் கட்டாயமாக குறையும். அதனால் வந்து எப்பயுமே வந்து பனிக்காலத்தில் மாட்டை வெளியில் கட்டி வைக்கவே வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு தென்னங்கீத்தால் ஒரு சின்ன கொட்டகை அமைச்சு கூட நம்ம அதுக்குள்ளே பராமரிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி பராமரித்தா மட்டும்தான் பனிச்சாறலால் மாட்டுக்கு மூக்கொழிகள் நோய் வராத இருக்கும். அடுத்தது வந்து படிச்சாரல் பட்டு பால் குறையாமல் இருக்கும். ஏன்னா குளிர் அதிகம் இருந்தால் கூட பால் குறையிறதுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று மெயின் முக்கியமான காரணம் என்னென்னா, மழை காலத்தில் வந்து இமோனியா காய்ச்சல் கட்டாயமாக வரும். இந்த இமோனியா காய்ச்சல் வந்துச்சுன்னா நுரையீரலை தான் ஃபஸ்ட்டு பாதிக்கும். அதனால் வந்து முன்னெச்சரிக்கையாக நீங்கள் கட்டாயமாக தடுப்பூசி போட்டுருக்கணும். நம்ம வந்து கவர்மெண்ட் கால்நடை மருத்துவமனையிலே தடுப்பூசி எல்லாமே போடுறாங்க முன்னெச்சரிக்கையாக. அதனால் வந்து நீங்கள் பனிக்காலம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கட்டாயமாக இமோனியா காய்ச்சலுக்கான தடுப்பூசியை முன்னெச்சரிக்கையாக போட்டுடுங்க. ஏன்னா நம்ம பண்ணையாளர்கள் வந்து மாட்டுக்கு ஏற்படுற முன்னெச்சரிக்கையும் சரி, அதுக்கப்புறமா நடக்க போகிற பனி மழை எல்லாத்துக்குமே நம்ம முன்னெச்சரிக்கையாக எல்லா தடுப்பூசியுமே போட்டுருந்தால் மட்டும்தான் மழை பனி காலத்தில் மாடுகளை கரெக்டாக பராமரிக்க முடியும். அதனால் நீங்கள் கட்டாயமாக வந்து தடுப்பூசி போட்டுருக்கணும். அப்போ தான் நல்லது. மழையும் பனியும் வரும்பொழுது மாட்டுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது. நெக்ஸ்ட்டு என்னென்னா, கன்றுக்குட்டியை வந்து பனிக்காலத்தில் வந்து அப்படியே கொட்டகையில் படுக்க விடக்கூடாது. ஏன்னா அந்த கீழே வந்து மண் ஈரம் வந்து ஈரம் காத்துக்கிட்டு இருக்கும். அது வந்து கன்றுக்குட்டி மேலே பாதிப்பு, பனிச்சாரல் ஜில்லுன்னு அடிச்சிதுன்னா கன்றுக்குட்டிக்கு நோய் தொற்று அதிகமாக ஏற்படும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, வைக்கல பரப்பி விட்டு அதுக்கு மேலே கன்றுக்குட்டியை படுக்கிறதுக்கு நீங்கள் செய்யணும். ஏன்னா கன்றுக்குட்டிக்கு அதெல்லாம் தெரியாது, அப்படியே ஈரத்தறையாக இருந்தால் கூட படுத்து தான் இருக்கும். ஏன்னா எங்கள் அனுபவத்தில் நாங்கள் சொல்கிறோம், கன்றுக்குட்டி ஈரத்தில் நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். ஏன்னா எங்களுக்கு அந்தளவுக்கு அப்போ அனுபவம் கிடையாது. கன்றுக்குட்டி வந்து கொட்டகைக்குள்ளே தான் கட்டியிருந்தோம். ஆனால் பனிச்சாரல் குளிர் அதெல்லாம் பட்டு அது போகிற அந்த சாணமே வந்து அதில் நோய் கிருமிகள் ஏற்பட்டு கன்றுக்குட்டிக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகி நோயெலாம் வந்தது. ஆனால் அதுக்கப்புறம்லாம் பராமரிச்சும் அதெல்லாம் காப்பாற்ற முடியல. அதனால தான் முன்னெச்சரிக்கையாக சொல்கிறோம், பனிச்சாரல் இந்த ஈர மண் ஈரமான தரை இதெல்லாமே கன்றுக்குட்டிக்கு நோய் தொற்று நோய் பரவிடும். அதனால் வந்து அதையும் கொஞ்சம் கவனத்தில் கொண்டு வைக்கல கீழே நிறையா பரப்பி அது மேலே கன்றுக்குட்டியை படுக்க வைங்க. அப்போ அப்படி பராமரித்தா தான் கன்றுக்குட்டிக்கு எந்த வித பாதிப்பும் தொற்று நோயும் வராத கன்றுக்குட்டியை நல்லபடியாக வளர்த்து பெருசாக்க முடியும். அதனால தான் சொல்கிறோம், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு வந்தால் மட்டும்தான் கறவை மாடு வளர்ப்புலையும் சரி கன்று வளர்ப்புலையும் சரி அவங்கள கரெக்டாக பராமரிக்க முடியும். இன்னொன்று, மாடுகளை மேய்ச்சலுக்கு அனுப்பும்பொழுது ரொம்ப பனி இருக்கிற டைமுக்கு நம்ம அனுப்பக்கூடாது. அப்படி அனுப்புகிற சூழல் இருந்ததுன்னா 10-11 மணிக்கு மேலே தான் அனுப்பணும். இது ஏன்னா அந்த வந்து புல்லோட நுனியில் வந்து கல்லீரல் புழுவும் லார்வா புழுக்களும் அதிக அளவில் இருக்கும். அந்த நுனியில் புல்லோட நுனியில் இந்த புழுக்கள் இருக்கும். அதை போய் மாடு கன்று எல்லாம் மேயும் பொழுது மாடு சாப்பிட்டுதுன்னா மாட்டுக்கு அதிக அளவில் நோய் தொற்று இருக்குது. அதனால் வந்து நீங்கள் அதை கட்டாயமாக தவிர்க்கணும். மேய்ச்சலுக்கு அனுப்புகிற சூழல் இருந்ததுன்னா 11 மணிக்கு மேலே அனுப்புங்க.
சாயந்தரமும் சீக்கிரம் பார்த்து பிடிச்சிட்டு வந்துடுங்க, ஏன்னா பனி விழ ஆரம்பிச்சிடும். அந்த புழுக்களால் மாட்டுக்கும் சரி கன்றுக்கும் சரி பாதிப்பு இல்லாத போயிடும். அதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா இப்படியெல்லாம் பார்த்துட்டு வந்தால் மட்டும்தான் அதிகளவில் நீங்கள் பனி காலத்தில் மேய்ச்சலுக்கு அனுப்பாமல் வீட்டில் இருக்கிறது இன்னும் பெட்ரு தான். அது நம்மளோட சௌகரியம்தான். அதுக்கடுத்தது என்ன பண்ணலான்னா, அசோலாவை வந்து ஒரு நாளைக்கு 2 கிலோ அளவில் பெரிய மாடுகளுக்கு கொடுத்துக்கிட்டு வரலாம். ஏன்னா அசோலா வந்து நம்மளே தயார் பண்ணுறது, நல்லா அலசி கொஞ்ச நேரம் உலர வச்சு மாடுகளுக்கு கொடுக்கலாம். ஏன்னா அதில் இருக்கிற சாணி ஸ்மெல்லுனால மாடுகளுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு 4-5 தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டோம்னா அந்த சாணத்தோட அந்த வேறு பகுதியில் சாணம் ஒட்டிகிட்டு இருந்தால் கூட நல்லா அலசும் பொழுது அது போயிடும், சுத்தமாக அசோலா கிடைக்கும். அதை மாடுகளுக்கு தவிடுங்களோடு பிசைஞ்சு கொடுக்கலாம். அதுவுமே நல்ல பால் உற்பத்திக்கு சிறந்த பசுந்தி உணவு. அது பனிகாலத்தில் வந்து முன்னாடியே வந்து பேன் உண்ணிலாம் இருக்கும் மாட்டுக்கு. பனிகாலத்துக்கு முன்னாடியே நீங்கள் பேன் உண்ணியெல்லாம் வந்து மருந்து வாங்கி வந்து மாட்டு மேலே போட்டு குளிக்க வச்சு சுத்தப்படுத்தி வச்சிடணும். மாட்டுக்கு வந்து பேன் மருந்து கொடுத்து குளிக்க வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் இருக்க ஒட்டை கட்டிடணும் மாட்டை. மாடு வந்து நக்கக்கூடாது அதுங்க மேலே, ஏன்னா மருந்து கொடுத்துருக்கிறதுனால கவனமாக செய்யணும். நம்ம இதை வந்து கூட 2 ஆள் வச்சுக்கிட்டு செய்யுங்க. ஏன்னா மாட்டு மேலே மருந்து தெளிக்கும் பொழுது எப்பயுமே மாடு வந்து ஊறிச்சினாலும் எது பண்ணாலும் நாக்கால் தான் நக்கி அதை சரி பண்ணும். அதனால் நீங்கள் கவனமாக கூடவே நின்று அந்த மருந்து போட்ட 1/2 மணி நேரத்தில் மாட்டை நல்லா தேய்ச்சி குளிக்க வச்சு, வைக்கோல் கொண்டு மாட்டை நல்லா தேய்ச்சி குளிக்க வச்சு சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வெயிலில் கட்டி காய வச்சிடுங்க. ஏன்னா பனிக்காலத்தில் அதிக அளவில் வந்து குளிக்க வைக்க முடியாது, நம்ம தண்ணி ஊற்றி குளிக்க வச்சா கூட அதனால் சில ஜுர காய்ச்சல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பனிக்காலம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது எல்லாத்தையுமே செஞ்சுருங்க. அப்போ தான் மாட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொன்று என்னென்னா, குளிர்காலத்தில் மாட்டுக்கு குழம்பு சிதறி நோய் ஏற்படும். ஏன்னா மாடு கொட்டகை வந்து ஈரமாகவும் ரொம்ப சுத்தம் இல்லாமலும் இருந்துச்சுன்னா குழம்பு சிதறி நோய் ஏற்படும். அதை வந்து தடுக்கணும் என்னென்னா, கிருமி நாசினி போட்டு நம்ம கொட்டகையை சுத்தமாக வச்சுருக்கணும். கிருமி நாசினி கொண்டு நீங்கள் சுத்தம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கொட்டகை ரொம்ப சுத்தமானதாக இருக்கும். நம்ம சுத்தமாக வச்சுருந்தோன்னா எந்த விதமான நோயும் எந்த காலத்துலேயுமே வராது. முன்னெச்சரிக்கையாக ஊசி போட்டு வச்சுருந்தோன்னா கட்டாயமாக கறவை மாடு வளர்ப்பில் எந்த வித நஷ்டமும் வராது. இது எல்லாத்தையுமே நீங்கள் கவனத்தில் கொண்டு கரெக்டாக செய்யுங்க. பால் பண்ண தொழிலையும் சரி, கன்று வளர்த்து சேல்ஸ் பண்ணுறதுலையும் சரி, மாடு வளர்ப்புலையும் சரி, நம்ம கட்டாயமாக லாபம் எடுக்க முடியும். அதனால் கவனமாக இருங்க, மாடுகளை கரெக்டாக பராமரிங்க. நம்ம வந்து பனிக்காலத்துக்கானது தான் இப்போ சொல்லியிருக்கோம். உங்களுக்கு மேலும் ஏதாவது வீடியோக்கள் வேணும்னா சுமி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது தேவைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலுக்கு போடுற எல்லா வீடியோஸும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நன்றி, வணக்கம்.